ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான விலாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க யாருங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க பேர் தான் சேக்ஷி. சேக்ஷாவோட அவங்களுக்கு ஜோடியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் இப்பயே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களுக்கு கொஞ்சம் கால் வந்து நடக்க முடியாது, அவங்க நுண்டி நுண்டி தான் நடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாடு மிதிச்சனால அது வந்து கொஞ்சம் குழம்புகள் நகர்ந்துருச்சு. அதோடு இவங்க எங்கள் கூடயே இருக்கனால நான் இவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துல போட்டு நம்ம அடைச்சிட்டு போயிடலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அடைக்க ட்ரை பண்ணேன். அது என்ன பண்ணதுன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி சண்டே, எங்கள் குட்டீஸ் வந்து வெளில போகணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து குட்டீஸ்களை கூட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா போட்டிருந்தோம். இது சரி பண்ணி அடைச்சிட்டு ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு வெளில போனால் அங்கே பார்த்தா தீவன மூட்டை வந்துருச்சு. அதோடு நாங்கள் இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். அதுக்கு முன்னாடியே முன்னாடி சிப்பில் தம்பிலாம் போயிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ட்ரிப் போகிறோம். இந்த எல்லாருமே பைக்கில் போக முடியாது இல்லையா, அதனால வந்து நாங்கள் ரெண்டு சிப்டாக போனோம். நம்ம ஊரில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நம்ம பீச்சுக்கு போயிடுவோம். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே பீச்சுக்கு போக ஆரம்பிப்போம். சும்மாவது போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இங்கே இருக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து பிஸ்னஸை பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா, அதனால வந்து நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல. இப்போ வந்து இன்றைக்கி இங்கே ஒரு ரெண்டு மணி நேரத்தை எங்கள் குட்டீஸ்களுக்காக செலவழிக்க போகிறோம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சி வந்திருக்கோம். போகையிலே பார்த்தா ஒரு அழகான மரத்தில் ஒரு அழகான குருவி கூடு கட்டியிருந்துச்சு. மாமரத்தில் கூடு கட்டியிருக்கு. அதோடு என்ன குருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக போய் பார்த்தோம். பார்த்தா அது ப்ளூ கலரில் அழகாக இருந்துச்சு. இது எந்த குருவி போடுற முட்டைங்கிறது எங்களுக்கு தெரியலை. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதோடு நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள குப்பைகள் குளம்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பீச்சுக்கு போனோம்னா சவுக்கு தொப்பில் உள்ள அந்த சவுக்கு குப்பைகள் நிறைய கிடக்கும். அதில் சீப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பல் மாதிரி ஒன்று ஒரு இது இருக்கும் காய், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அதை எடுத்து விளையாடுறது இந்த மாதிரி செய்வோம். நீங்கள் வந்து பீச் விளையாட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊரில் தோட்டத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போவோம், அதுக்கப்புறம் பீச்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டமாக சேர்ந்து அந்த மாதிரிலாம் செய்வோம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன செய்வீங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கொடுத்துருங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் இங்கே போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த விழாக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்து நம்ம பெல் பட்டன் ஆமிக்கு ஆளுங்கிறத கிளிக் கொடுத்துருங்க. மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே போகிறாப்பிலே ஒரு ஐடியாவே இல்லை, திடீர்னு ஒரு முடிவு எடுத்து திடீர்னு வந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் வாங்கியிருந்தோம். அதோடு நம்ம மட்டன் கறி சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நம்ம வந்து தோட்டத்துக்கு போய் சாப்பிடுவோமா, எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசையாக கேட்டாங்க. சரி, நம்ம வீட்டில் வச்ச எல்லா பொருட்களையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இன்றைக்கி பண்ணலை. நான் வந்து மட்டன் கிரேவியும் அதுக்கப்புறம் முட்டையும் செஞ்சிருந்தேன், அதுக்கப்புறம் வெங்காய சம்பல் செஞ்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நீங்கள் ஒரு வாங்கிக்கோங்க, இது உங்களுக்காக. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வெத்தில பாக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களோட ஒரு பாட்டியும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தனால அவங்க இப்போ வெத்தில பாக்குலாம் போடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் புதுசாக போயிருக்கனால அங்கே யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம். சாக்லேட், அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்களுக்கு கடலை மிட்டாய் இது மாதிரி எடுத்துகிட்டு போனோம். அங்கே அதையும் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இங்கே உள்ள இடங்களை நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த கடலை மிட்டாயை சாப்பிட்டுலாம், இது உங்களுக்காக, இதையும் நீங்கள் சாப்பிடுங்க பார்த்தேன். இந்த சாக்லேட்டையும் நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம குட்டீஸ்கள் அங்கே ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப செம என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி செமையாக இருந்தாங்க.
எங்கேயாவது நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அவங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும். அவங்க விருப்பப்படுறத நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து நின்று நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிஃபா தமிழ் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்க ஆளுங்கிறத கிளிக் கொடுத்துருங்க. மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறந்துடாமல் பார்த்துருங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தவங்களாக இருந்தால் மேலும் வீடியோக்களை பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இனிமேல் சந்திக்கணும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நிறைய பேர் கேட்டீங்க ஃபோன் பண்ணி, ஏன் வீடியோ போடல, ஏன் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இனிமேல் வீடியோ கண்டிப்பாக கண்டினியூவாக வரும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த இயற்கையான இடங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது மனசுக்கு. நம்ம மூளையும் புத்துணர்ச்சியாக இருக்கும். பிரெயினுக்கு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தால் அதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நிறைய விலாக்ஸ் போட போகிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய சூப்பர் வீடியோஸ் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணித்தாகணும். இமய மலை அளவு கவலை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது அது கடகை விட சின்னதாக மாறிடும். எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. கொரோனா டைத்தில் அதிகமாக வெளியில் போகாதீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.